ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனோ ஹெல்த்தி டாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்முடைய உடல் எடையை குறைச்சி நம்மளை ரொம்பவே ஃபிட்டாக வச்சுருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஐந்து விதமான ஜூஸ் பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான வீடியோஸ் போட்டிருக்கேன் அதோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் கேஷனில் வரும் நம்மள எல்லாருக்குமே நம்முடைய உடல் எடையை ஃபிட்டாக வச்சுக்கணும் ஸ்லிம்மாக வச்சுக்கணும் ஆசையாக இருக்கும் ஆனால் எல்லாருனாலையும் டயட் ஃபாலோ பண்ணவும் முடியாது எக்ஸசைஸும் செய்ய முடியாது பிகாஸ் சுச்சுவேஷனும் ஒரு காரணமாக அமையும் ஆனால் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிற இந்த உணவு வகைகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்கள் உடலில் இருக்கிற தேவையில்லாத குழுப்புகள் எல்லாமே கரைஞ்சி ஈஸியாக பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ண முடியும் தொப்பையும் எல்லாமே உடல் எடையை ஸ்லிம்மாக வச்சுக்க முடியும் அந்த வகையில் நம்ம உடலில் இருக்கிற தேவையில்லாத கெட்ட கொழுப்புக்களை கரைக்கக்கூடிய முதல் ஐந்து விதமான ஜூஸ்களில் இடம் பிடிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி தர்பூசணி பழத்தில் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் தண்ணீர் சத்து தான் நிறைஞ்சிருக்கு இதில் கலோரி ரொம்பவே மிக குறைவாக இருந்தாலும் கெட்ட கொழுப்புக்களை கரைக்கிறதுல ரொம்பவே பெரும் இருக்குது தர்பூசணி பழத்தில் நார்சத்து விட்டமின் புரதம் இது எல்லாமே நிறைஞ்சிருக்குங்க இது எல்லாமே கெட்ட கொழுப்புக்களை கரைக்கிறதுல ரொம்பவே உதவியாக இருக்குது இதை தொடர்ந்து நம்ம சாப்பிடும்போது ஒரு சில வாரங்களிலேயே நம்ம உடலில் உடல் எடை குறைந்தது தெளிவாகவே தெரியும் தர்பூசணி பழத்தில் அதிகமான தண்ணீர் சத்து இருக்கிறதுனால நமக்கு அதிகமான பசி உணர்வு ஏற்படாது பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ரெண்டாவது லெமன் லெமனில் விட்டமின் சி நிறைஞ்சிருக்கு உடல் எடையை குறைக்கிறதுலையும் தொப்பையை குறைக்கிறதுலையும் முக்கிய பங்காக இது இருக்குது நம்ம உடலில் தேவையில்லாத கழிவுகள் வெளியேற்றுவதிலையும் தேவையில்லாத கொழுப்புக்கள் எங்கெல்லாம் தேங்கி இருக்குது அது முக்கியமான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்முடைய வயிறு இடுப்பு கைப்பகுதி தொடைப்பகுதி இதில் தான் பொதுவாக கொழுப்புகள் எல்லாமே தங்கி நம்முடைய உடல் எடையை ரொம்பவே அசிங்கமாக வச்சுருக்கோம் லெமன் நம்ம தொடர்ந்து குடிக்கிறதுனால நம்ம உடலில் இருக்கிற நச்சுத்தன்மை எல்லாமே வெளியேறி நம்முடைய உடல் எடையை ரொம்பவே பாதுகாப்பான முறையில் குறைக்கிறதுக்கு உதவுது நம்பர் த்ரீ மாதுளை மாதுளை பழத்தில் உடல் பருமன் எதிர்ப்பு சத்துக்களை அதிகமாக வச்சுருக்குங்க இதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே கொழுப்புக்களை கரைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது பாதுகாப்பான முறையில் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு பெஸ்ட்டு ஃப்ரூட்டாக இருக்கும் பசியையும் கட்டுப்படுத்தும் அதே போல் நம்ம உடலில் இருக்கிற கலோரிகளையும் எரிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அடுத்தது அண்ணாச்சி பழம் அண்ணாச்சி பழத்தில் விட்டமின் தாது நார்ச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இது ஜீரண மண்டலத்தை ரொம்பவே நல்லா செயல்படுத்தும் மலமிளக்கியாகவும் செயல்படுது பொதுவாக நம்ம உடலில் என்னெல்லாம் சாப்பிட்ருக்கோமோ அந்த தேவையில்லாத கழிவுகள் வெளியே போனாலே நம்ம உடல் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் அந்த வகையில் அன்னாச்சி பழம் நம்ம உடலில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்புக்களை கரைப்பதில் ரொம்பவுமே முக்கியமான இருக்குது அண்ணாச்சி பழத்தில் இருக்கிற புரோட்டியோலிட்டிக் என்சைம் முக்கியமாக தொப்பையை குறைக்கும் நாள்பட்ட கொழுப்புகள் நம்ம உடலில் இருந்ததுன்னா கண்டிப்பாக சீக்கிரமாகவே குறைக்கிறதுல ரொம்பவே உதவியாக இருக்குது அண்ணாச்சி பழம் தொடர்ந்து சாப்பிடும்போது ஒரு சில நாட்கள்லேயே விரைவாக உடல் எடை குறையிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் உடல் எடை குறைக்கிறதுல முக்கியமான இன்னொரு ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் உடலில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்புக்கள் எல்லாமே வெளியேற்றுங்க முக்கியமாக இதில் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் தாதுக்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்முடைய உடலில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்புக்களை ஈஸியாக கரைக்கிறது மட்டுமல்லாமல் தொப்பையையும் வெகு சில நாட்கள்லேயே சீக்கிரம் குறைச்சிரும் நான் சொல்லியிருக்கிற இந்த அஞ்சு விதமான பழங்கள் எல்லாமே நம்ம உடலில் மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தி அதன் மூலியமாக நம்ம உடலில் இருக்கிற கலோரிகளை எரித்து உடல் எடையை ரொம்பவே கட்டுக்கோப்பாக ஃபிட்டாக வச்சிருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது எக்ஸசைஸ் பண்ண முடியல டைம் இல்லை டயட்டும் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த அஞ்சு ஜூஸில் ஏதாவது ஒரு ஜூஸை தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஈஸியாக உங்கள் உடல் எடையும் தொப்பையும் குறைச்சிடலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மனமிருந்தால் மாற்றம் உண்டு மனமார்ந்த நன்றிகள்